இறைய முதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்கள் அனைவருக்குமே நல்லதே நடக்கும். இன்றைய தினம் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய தினம் பிளவ வருடம் வைகாசி மாதம் 19 நாள் 2/6/2021 ஜூன் மாதம் புதன்கிழமை. இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52. லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி. காலை 6:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். இரவு 9:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் பகல் 10:30 முதல் 11:30 வரையிலும், இரவு 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 12:00 முதல் 1:30 வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12:00 வரையிலும், இரவு 3:00 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9:00 வரையிலும், இரவு 12:00 முதல் 1:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம், பூஷம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசிக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவும் இருக்கும். நீங்கள் அமைதியாகவும் பதட்டமின்றியும் இருக்க வேண்டியதும் அவசியம். அவ்வாறு இருந்து நல்ல முடிவுகளையும் எடுங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். இன்று பணிகள் அதிகமாகவும் காணப்படும். சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். எனவே பணிகளை திட்டமிட்டு அதன்படி செய்ய வேண்டியதும் அவசியம். திருமண உறவில் இன்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையையும் மேற்கொள்ளுங்கள். இதன் மூலம் உறவில் நல்லிணக்கத்தையும் பராமரிக்க முடியும். நிதிநிலையை பொறுத்தளவில் போதிய அளவு பணமும் கையில் இருக்காது. உங்கள் பொறுப்புகளை சமாளிப்பதை கடினமாகவும் உணர்வீர்கள். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் பதட்டத்தின் காரணமாக சிலருக்கு கழுத்து வலி மற்றும் முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் பெரியவர்களிடம் ஆலோசனைகளை பெற்று செய்வதும் அவசியம். வீட்டில் கலகலப்பான சூழ்நிலையும் காணப்படும். சகோதரர்களின் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீர்கள். மற்றவர்களுடன் வீண் விவாதங்களையும் வாக்குவாதங்களையும் தவிர்த்து கொள்வதும் நல்லது. இன்று குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி அக்கறையும் காட்டுவீர்கள். விருந்தினர்களின் வருகையும் இருக்கும். எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வதும் நல்லது. மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். உணவுப் பொருள் சார்ந்த வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் லாபமும் இருக்கும். அறிவியல் சார்ந்த விஷயங்களில் மாணவர்கள் ஆர்வத்துடனும் ஈடுபடுவார்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர் அதிகாரிகளின் மறைமுகமான ஆதரவுகளும் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் ஆரோக்கியமான விவாதங்களும் இருக்கலாம். சுய தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் பண நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய தினம் நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாகவும் அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவும் இருக்கும். பலன்கள் கிடைப்பதில் தாமதமும் ஏற்படலாம். இன்று மகிழ்ச்சிகரமான விஷயங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கவும் வேண்டாம். பலன்கள் சுமாராகவே இருக்கும். பணிகள் அதிகமாகவும் காணப்படும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும். பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் அவசியம். திருமண உறவில் இன்று நீங்கள் தனிமையாகவும் உணர்வீர்கள். இது உறவில் மகிழ்ச்சியையும் பாதிக்கின்றது.
கணவன் மனைவிக்கு இடையே நகைச்சுவை உணர்வுடன் இருக்க வேண்டியதும் அவசியம். இன்று செலவுகள் அதிகமாகவும் காணப்படும். உங்கள் வீட்டு பெரியவர்களின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவும் செய்வீர்கள். இதனால் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் தேவையற்ற உணர்வுகளின் காரணமாக ஆரோக்கியம் குறைவாகவே இருக்கும். இதன் காரணமாக சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனத்தையும் செலுத்துங்கள். பிற்பகலுக்கு மேல் உறவினர்களின் மூலம் குடும்பத்தில் சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுக்காக செலவும் செய்வீர்கள். ஆனால் பிள்ளைகளால் வீட்டில் மகிழ்ச்சியே இருக்கும். இன்று மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும் பொழுது தீர ஆலோசித்து செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளில் தாமதமும் ஏற்படலாம். எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உண்டாகும். உங்களின் புத்தி சாதுரியத்தால் எதையும் செய்து முடிக்கும் அனுபவத்துடனும் இருப்பீர்கள். எதிர்பாராத தனவரவுகளுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதமும் ஏற்படும். மூத்த உடன்பிறப்புகளின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகளும் ஏற்படும். இணையம் சார்ந்த செயல்பாடுகளில் இருப்பவர்களுக்கு முதலீடுகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் நாளாகவும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் நாளாகவும் மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களின் உடன் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு சுமாரான பலன்களே இருக்கும். அதிக பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். உங்கள் மனதில் சில குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று பணிகள் அதிகமாகவும் காணப்படும். முறையாக திட்டமிட்டால் பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் முடித்தும் விடுவீர்கள். இன்று உங்கள் துணையுடன் உரையாடும் பொழுது சகஜமாகவும் இருங்கள். இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நிதிநிலையில் ஏற்ற இறக்கங்களும் காணப்படும். அதற்கு ஏற்றார்படி திட்டமிட்டு செய்வதும் அவசியம். செலவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் மிகவும் வருத்தி கொள்வதன் மூலம் இன்று உங்களுக்கு உடல் சோர்வும் ஏற்படும். கண்களில் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சற்று ஓய்வுடனும் இருங்கள். தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். காரியங்கள் முடிவதில் சிறு தாமதமும் ஏற்படக்கூடும். மாலையில் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த தகவல்கள் கிடைப்பதில் தாமதமும் ஏற்படலாம். இன்று மிகவும் அனுபவபூர்வமான அறிவு திறன் உங்களுக்கு கை கொடுக்கவும் செய்யும். பணவரவில் தாமதமும் இருக்கலாம். மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். அரசியல் சம்பந்தப்பட்ட விவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியதும் வரும். எதிர்பாராத சில நிகழ்வுகளின் மூலம் மனதில் மாற்றங்களும் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கமும் இருக்கும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்புகள் இருக்கும் நாளாகவும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களின் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டிய நாளாகவும் அமையும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவும் இருக்கும். நம்பிக்கை உணர்வுடனும் இருங்கள். இன்று நீங்கள் அமைதியாக இருப்பதும் அவசியம். பணியிடத்தில் இன்று சோர்வுடனும் காணப்படுவீர்கள். உற்சாகம் குறைந்தும் காணப்படும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்று உங்கள் துணையிடம் நீங்கள் நட்பான அணுகுமுறையுடன் இருக்க வேண்டியதும் அவசியம். இதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்தளவில் செலவுகள் சற்று அதிகமாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். இதன் காரணமாக செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் இன்று நன்றாகவே இருக்கும். நீங்கள் இன்று ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். ஆனாலும் ஒன்று மாற்றி ஒன்று வேலை இருந்து கொண்டே இருப்பதால் நீங்கள் அசௌகரியத்துடனும் இருப்பீர்கள். மனதில் தைரியமும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். இளைய சகோதரர்கள் உங்கள் ஆலோசனைகளை கேட்டும் வருவார்கள். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பலவரவிற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் கவனமாக பழக வேண்டியதும் அவசியம். அடுத்தவர்களின் உதவிகளும் கிடைக்கும். புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். இதனால் உங்களின் செயல்திறனும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களின் எதிர்பாராத ஆதரவுகளும் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் எதிர்பாராத உதவிகளின் மூலம் நீங்கள் சமாளித்தும் விடலாம். ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாடுகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படும். நீண்ட நாள் பிரச்சனைகளாக மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் இருப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும், பூஷம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு செயலில் ஈடுபடும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றவும் செய்வீர்கள். நீங்கள் இன்று விரைந்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல மனநிலையிலும் இருப்பீர்கள். இன்று மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நீங்கள் பணிகளை விரைவாகவும் மேற்கொள்வீர்கள். நம்பிக்கை மற்றும் உறுதியின் காரணமாக நீங்கள் வேலைகளை சமாளித்தும் விடுவீர்கள். இதன் மூலம் வெற்றியும் பெறுவீர்கள். இன்று உங்கள் துணையிடம் பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். அவர்கள் உங்களை நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வார்கள். இதனால் இருவருக்கும் இடையில் உறவு பிணைப்பும் நன்றாகவே இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவில் இன்று பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கின்றது. உங்களின் நிதிநிலையும் சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களின் நம்பிக்கை உணர்வின் மூலம் இன்று முழுவதுமே நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. சகோதரர்கள் பண உதவிகளும் செய்வார்கள். உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவும் முடியும். எதிரிகளால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம்தான். இன்று குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகளும் ஏற்பட்டு மறையும். மிகவும் கவனமாக கையாண்டால் நீங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் தக்க வைத்து கொள்ளலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையும் அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் ஆலோசனைகளை கேட்டும் நடப்பார்கள். நண்பர்களிடம் இன்று கவனமாக பழகுவதும் நல்லது. சுயதொழில் சார்ந்த செயல்பாடுகளில் முன்னேற்றமும் உண்டாகும். மனை மற்றும் வாகனம் தொடர்பான செயல்பாடுகளில் லாபமும் ஏற்படும். உடல் அசதிகளின் மூலம் சோர்வுடனும் காணப்படுவீர்கள். உயர்நிலை கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் நன்றாகவே இருக்கும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளும் மனதில் அதிகரிக்கும். இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டிய நாளாகவும் அமையும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று சற்று மந்த நிலையுடனும் காணப்படுவீர்கள். உங்கள் செயல்களை ஆற்றும் பொழுது கவனமாகவும் இருங்கள். உறுதி மற்றும் சிறப்பான திட்டமிடுதலின் மூலம் நீங்கள் இன்று வெற்றியும் பெறலாம். பணியிடத்தில் வெற்றி என்பது இன்று அவ்வளவு எளிதாகவும் இருக்காது. அதிகமான பணிகளின் காரணமாக சில தவறுகளும் ஏற்படலாம்.
குடும்ப பிரச்சனைகளின் காரணமாக உறவில் நல்லிணக்கமும் பாதிக்கப்படும். இது உறவில் மகிழ்ச்சி நிலையையும் குறைக்கின்றது. நிதிநிலையை பொறுத்த அளவில் அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அதிக பணமும் செலவாகும். இதனால் உங்களின் நிதிநிலையும் பாதிப்பிற்குள்ளாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஒவ்வாமையின் காரணமாக இன்று கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்று பொறுமையுடனும் இருங்கள். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவும் மனதிற்கு உற்சாகத்தையும் தரும். உறவினர்கள் வகையில் வீண் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கிடைத்து விடுவதால் நீங்கள் சமாளித்தும் விடுவீர்கள். இன்று அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிக்கவும் செய்வீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமடைய தேவைப்பட்ட உதவிகளும் கிடைக்கும். பொறுப்புகளும் இன்று அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். உறவினர்களின் வழியில் ஆதாயமான சூழ்நிலைகளும் ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலன்களும் ஏற்படும். விவசாயம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். பலதரப்பட்ட மக்களின் ஆதரவும் அறிமுகமும் ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் துர்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கு வாய்ப்புகள் இருக்கும் நாளாகவும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளும் நாளாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் மன நிம்மதியுடனும் இருப்பீர்கள். இன்றைய தினத்தை நீங்கள் சீராகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆக்கிக் கொள்வீர்கள். இன்று பணியில் முன்னேற்றமான சூழ்நிலை இருக்காது. உங்கள் பணிகளை கவன சிதறலின்றி கவனமாக மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம். உங்கள் துணையை இன்று புரிந்து கொள்வதை கடினமாகவும் உணர்வீர்கள். வாக்குவாதத்தையும் கருத்து வேறுபாடுகளையும் தவிர்த்தும் கொள்ளுங்கள். வீணான செலவுகளும் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்த அளவில் அமைதியின்மையின் காரணமாக சிறிது பதட்டத்துடனும் காணப்படுவீர்கள். அவ்வப்பொழுது மனதில் தேவையற்ற சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் வேண்டாம். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகளும் ஏற்படும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு குழப்பங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அவற்றை இன்று தவிர்த்தும் கொள்ளுங்கள். எடுத்த காரியங்களில் வெற்றியும் இருக்கும். மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். காரிய தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வழக்கு விவகாரங்கள் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். பொருளாதார நிலை சுமாராகவும் இருக்கும். நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு தேவையான வேலைகளையும் செய்வீர்கள். இன்று மாணவர்கள் கல்வியில் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். கோபத்தை குறைத்து கொள்வதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு காது தொடர்பான உபாதைகளும் உண்டாகும். முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் காலதாமதமாகவும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் நாளாகவும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் அமைதியுடன் இருக்க வேண்டிய நாளாகவும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். முக்கிய முடிவுகளையும் எடுக்கலாம். இன்று உங்களிடம் நம்பிக்கையும் காணப்படும். நீங்கள் அறிவுபூர்வமாக திட்டமிட்டு உறுதியாக பணியாற்றினால் கடினமான பணிகளையும் இன்று எளிதாகவும் முடித்தும் விடுவீர்கள். இன்று உங்கள் துணையுடன் உறவில் அன்பும் அதிகரிக்கும். இது இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வையும் ஏற்படுத்தும். நிதிநிலையை பொறுத்தளவில் பங்கு வர்த்தகத்தின் மூலம் கூடுதல் பணவரவும் காணப்படும். இன்றைய நாளை நீங்கள் அதற்கு பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் பொதுவாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று நீங்கள் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். அதன் மூலம் உங்களின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். எடுத்த காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும்.
தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். சகோதரர்களின் வகையில் சிறு சிறு சங்கடங்களும் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பும் கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வீண் கவலைகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபார போட்டிகளும் குறையும். எல்லா துறையிலும் இன்று லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமையான சூழ்நிலைகளும் உண்டாகும். மனதில் புதுவிதமான ஆசைகளும் தோன்றும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகளும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்டயன் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாகவும் முடியும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருக்க வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று அமைதியான மனநிலையுடனும் இருப்பீர்கள். உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளவும் முடியும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணியிடத்தில் பணிகள் சுமூகமாகவும் இருக்கும். உங்கள் தனித்த திறமையின் மூலமாக உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் ஆற்றலும் வெளிப்படும். இன்று உங்கள் துணை உங்களிடம் அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்து கொள்வார்கள். இதனால் இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வும் இருக்கும். பணியிடத்தில் உங்களின் கடினமான உழைப்பின் காரணமாக கூடுதல் ஊக்கத்தொகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இன்று உங்களுக்கு பணவரவு நன்றாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த அளவில் மனதில் காணப்படும் நம்பிக்கை உணர்வின் காரணமாக இன்று நீங்கள் நல்ல உடல்நிலையுடனும் மனநிலையுடனும் காணப்படுவீர்கள். நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றவும் செய்வார்கள். வேலை பார்க்கும் இடத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்தில் சுபகாரியங்களும் நடைபெறும். திருமண முயற்சிகள் சாதகமான பலன்களையும் தரும். சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். கல்வி தொடர்பான செலவுகளும் இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். உடல்நலம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாகவும் இருக்க வேண்டும். நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது. இன்றைய தினம் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்டயன் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும் நாளாகவும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவசர தேவை ஏற்பட்டால் தவிர பயணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டிய நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சில தடைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். சில குழப்பமான மனநிலையுடனும் இன்று காணப்படுவீர்கள். பதட்டத்தை தவிர்த்து கொள்ள வேண்டியதும் அவசியம். பொதுவாக இன்று சுமாரான நாளாகவே இருக்கும். இன்று நீங்கள் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது அசௌகரியமாகவும் உணர்வீர்கள். அதிகரிக்கும் பணிகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும். உங்கள் துணையிடம் அகந்தை போக்கையும் இன்று வெளிப்படுத்துவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள். இதன் காரணமாக உறவில் நல்லிணக்கமும் பாதிக்கப்படுகின்றது. நிதி விஷயத்தில் இன்று சில தடைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேர்வதில் தாமதமும் ஏற்படும். அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இன்று உங்களுக்கு தோல் பட்டைகளில் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். சிறிய அளவில் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்கள்.
சிலருக்கு வீட்டிலேயே இறைவனை வழிபடும் வாய்ப்புகளும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாகவும் இருங்கள். கணவன் மனைவி ஒருவரது பேச்சை மற்றவர்கள் கேட்பதன் மூலம் நன்மையும் உண்டாகும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து இன்று பாராட்டுக்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். முயற்சிக்கு ஏற்ற பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமும் அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும். எண்ணெய் தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்கள் இன்று பொறுமையுடனும் செயல்பட வேண்டும். இளைய சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பார்கள். இன்றைய தினம் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும் நாளாகவும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் பணவரவிற்கு வாய்ப்பு இருக்கும் நாளாகவும், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களின் வகையில் சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நாளாகவும் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுமாரான நாளாகவும் இருக்கும். உங்கள் இலக்குகளை அடைவதில் சில தடைகளையும் சந்திக்க நேரிடலாம். அதிகமாக சிந்திக்கவும் வேண்டாம். உங்கள் வார்த்தைகளில் கவனமாகவும் இருங்கள். இன்று உங்கள் மனதை ரிலாக்ஸாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சிறிது அசௌகரியத்துடனும் இருப்பீர்கள். கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கவும் நேரிடலாம். எனவே குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட்டு ஒழுங்கமைத்து பணியாற்ற வேண்டியதும் அவசியம். இன்று உங்கள் துணையுடனான உறவில் சிறிய அளவில் மோதல்களும் ஏற்படலாம். மாறுபடும் சூழல்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அமைதியாக கடந்து விடுவதும் அவசியம். நிதிநிலையை பொறுத்த அளவில் உங்களின் சம்பாத்தியம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. செலவுகள் அதிகமாகவும் இருக்கும். வரவும் செலவும் இணைந்தே காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு முதுகுவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. எதிர்பார்க்கும் காரியங்களில் சில தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் சுபமாகவே முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பதும் அவசியம். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றியும் மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகளும் நீங்கும். விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் ஈடுபடவும் செய்வீர்கள். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைப்பதில் தாமதமும் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் ஈடேறும். சொத்துக்கள் விற்பது மற்றும் வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் ஒற்றுமையான சூழ்நிலைகளும் தனவரவுகளும் இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாகவும், சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் அமையும். மீனராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். வசதிகளுடனும் காணப்படுவீர்கள். உங்களிடம் திருப்தியான சூழ்நிலையும் காணப்படும். நீங்கள் பெரியதாக சாதித்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீர்கள். இன்று உங்கள் பணிகளை நம்பிக்கையுடனும் மேற்கொள்வீர்கள். உங்கள் பணிகள் செய்யும் முறை உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறும். இன்று உங்கள் துணையுடன் இருப்பதை மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள். இன்று உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சேமிப்பை ஏற்படுத்தியும் கொள்வீர்கள். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். நிதி நிலைமை இன்று சுதந்திரமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த அளவில் உங்கள் மனதில் நம்பிக்கை தரும் எண்ணங்களும் இருக்கும். இதனால் உங்களின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். பணவரவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும்.
சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பல வகைகளிலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாகவும் அமையும். இழுபறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாகவும் நடந்து முடியும். தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வும் காண்பீர்கள். அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கும் காணப்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகளும் குறையும். புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படும். அக்கம்பக்கம் இருப்பவர்கள் அனுசரணையாகவும் நடந்து கொள்வார்கள். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான வாய்ப்புகளும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாகவும், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.